மெக்சிகோவில் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத மேயர் ஜார்ஜ் லூயிஸை அப்பகுதி மக்கள் இணைந்து ஒரு டிரக்கில் கட்டி சாலையில் இழுத்துச் சென்றுள்ளார்கள். மெக்சிகோவின் சியாபாஸ் மாகாணத்தில் உள்ளது லாஸ் மார்கரிட்டாஸ் என்ற நகரம். இங்கு ஜார்ஜ் லூயிஸ் எஸ்காண்டோன் என்பவர் மேயராக பணியாற்றி வருகிறார். லாஸ் மார்கரிட்டாஸ் நகருக்கு தேவையான அனைத்து வசதி மற்றும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் பொறுப்பு மேயரையே சேரும். இந்நிலையில் மேயர் ஜார்ஜ் லூயிஸை ஒரு டிரக்கின் பின்னால் கட்டி சாலையில் இழுத்துச் சென்றுள்ளார்கள் மார்கரிட்டாஸ் பகுதி மக்கள். ஒரு மர்ம கும்பல் மேயரின் அலுவலகத்துக்குள் நுழைந்து அவரை வலுக்கட்டாயமாக வெளியில் இழுத்து வந்து தாக்கியுள்ளது. பின்னர் மேயரின் கைகளை ஒரு டிரக்கில் கட்டி அவரை சாலையில் இழுத்துச் சென்றுள்ளார்கள். அதற்கு பின்னால் கம்பு மற்றும் குச்சிகளுடன் பல கிராம மக்கள் ஓடுகிறார்கள். இந்த சம்பவங்கள் அடங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தங்கள் பகுதியில் சாலை, தண்ணீர் மற்றும் மின்சாரம் ஆகிய வசதிகள் முறையாக இல்லை என்றும் அதை சரிசெய்து தருவதாக மேயர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருந்ததால் ஆத்திரமடைந்த மக்கள் இவ்வாறு செய்துள்ளார்கள். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த 40 போலீசார் பொதுமக்களிடமிருந்து மேயரை மீட்டுள்ளார்கள். சிறிய காயங்களுடன் தப்பிய மேயர் பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதில் மேயர் உட்பட 20 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகு லாஸ் மார்கரிட்டாஸில் உள்ள மத்திய சதுக்கத்துக்கு வந்த மேயர் லூயிஸ் மக்கள் முன் சுமார் 8 மணி நேரம் பேசியுள்ளார். இந்த சம்பவத்தால் தான் பயந்துவிடவில்லை என்றும் 4 மாதத்துக்கு முன்னர் நடந்த ஒரு தனிப்பட்ட சம்பவத்துக்காகவே தற்போது தான் தாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். லாஸ் மார்கரிட்டாஸ் மேயர் தாக்கப்படுவது இது முதல் முறையல்ல. 4 மாதங்களுக்கு முன்னதாக சரியான சாலை வசதி ஏற்படுத்தி தராததால் மக்கள் இவரை தாக்கியுள்ளார்கள். மெக்சிகோ முழுவதும் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடும் கும்பல் தங்கள் வழிக்கு வராத பல அதிகாரிகளை அலுவலகம் புகுந்து தாக்குவது தொடர்கதையாக நிகழ்ந்து வருகிறது. தற்போது மேயர் தாக்கப்பட்ட சம்பவமும் அவர்களின் தூண்டுதலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.